அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை இந்த முகநூல் நேரலை வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சற்று நேரத்திற்கு முன்புதான் இன்றைய காணொளி கூடல், கருத்து பகிர்வோம் காணொளி கூடல் நிகழ்வை நிறைவு செய்தோம். 85 பேர் அந்த காணொளி கூடலில் பங்கேற்றார்கள். ஒவ்வொருவரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு தங்கள் பகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே வழக்கம் போல 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. அதனை தொடர்ந்து இந்த நேரலை வாயிலாக உங்களிடையே நான் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார். கொரோனா வைரஸை எதிர்த்து மக்கள் பணி ஆற்றக்கூடிய, மக்கள் உயிரை பாதுகாக்கக்கூடிய மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள் யாவரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகும் நிலையில் உயிரிழக்க நேர்ந்தால் அவர்களை அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்வோம் என்கிற அறிவிப்பு, மேலும் அந்த குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிதி வழங்குவதாகவும் அறிவித்திருக்கிறார். இந்த கோரிக்கையை நேற்று நான் முகநூல் நேரலை வாயிலாக மத்திய மாநில அரசுகளுக்கு வேண்டுகோளாக வைத்தேன். நம்முடைய கோரிக்கையை ஒடிசா முதலமைச்சர் அறிந்திருப்பார் என்று சொல்ல இயலாது. அவருடைய பார்வைக்கு போய் அது சேர்ந்திருக்கும் என்றும் சொல்ல வாய்ப்பில்லை. ஆனால் இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த ஒரு முதலமைச்சர் என்கிற நற்பெயருக்கு பாத்திரமானவர் நவீன் பட்நாயக் அவர்கள். 5வது முறையாக தொடர்ந்து ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருப்பவர். அவர் மீது இதுவரையில் யாரும் எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் வைத்ததில்லை. வேண்டாவிருப்பின் அடிப்படையில் கூட, அவதூறு பரப்பும் சூழல் கூட அவருக்கு எதிராக அமைந்ததில்லை. அப்படி ஒரு சூழல் கூட அமைந்ததில்லை. அப்படி அரசியல் களத்திலே தூய்மையாய் நேர்மையாய் பணியாற்றி கொண்டிருக்கிற ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் மருத்துவர்கள் ஆற்றும் கடமையை, தியாகத்தை புரிந்து கொண்டு அவர்களை தியாகிகள் என்றே அழைப்போம், அவர்களுக்கு அரசு மரியாதையை வழங்குவோம் என்று அதிகாரபூர்வமாக அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாம் அந்த வேண்டுகோளை வைத்தோம். ஏனென்றால் தமிழகத்தில் மருத்துவர்களுக்கு நேர்ந்த அவமதிப்பை நாம் கண்டோம். மருத்துவர் சைமன் உள்ளபடியே அது ஒரு வெட்கக்கேடான செயல். மனிதாபிமானம் உள்ள யாராலும் அதை சகித்துக் கொள்ள முடியாது. 1-2 இடங்களில் அந்த மருத்துவருடைய உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்து கடைசியாக ஒரு இடத்துல அடக்கம் செய்திருக்கிறார்கள். அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்காக போனவர்களை தாக்கியிருக்கிறார்கள், காயப்படுத்தியிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை, அந்த மருத்துவரின் மீது எந்த கோபமும் இல்லை, அல்லது இதில் சாதி மதம் என்கிற அரசியலும் இல்லை. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளான ஒருவருடைய உடல் அல்லது பிணம் எங்கள் பகுதியில் புதைக்கப்பட்டால் அது எங்களுக்கு ஆபத்தாக போய் முடியும் என்று அவர்கள் அச்சப்பட்டதன் விளைவாக இது நிகழ்ந்திருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற அச்சம் நியாயமானதுதான், ஆனால் அது அறியாமையின் வெளிப்பாடு. அவர்களின் அறியாமைக்கு யார் பொறுப்பு? நாம் தான் பொறுப்பு. நாம் அனைவருமே பொறுப்பு. அரசு மட்டும் அதிகாரிகள் மட்டும் பொறுப்பு என்று நாம் சொல்ல முடியாது. பொதுவாக மக்களிடத்திலே இது குறித்து ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது என்றால் அந்த அச்சத்துக்கான பின்னணியை விளக்குவதும் அதிலிருந்து மீள்வதற்கான வழிகளை சொல்லுவதும் விவரம் அறிந்தவர்களின் கடமை. கொரோனா வைரஸ் கொடியது என்கிற அளவில் மட்டும்தான் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. கொரோனா வைரஸ் தொற்றிக்கொண்டால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற அச்சம் மேலோங்கி இருக்கிறது. இது போன்ற கொரோனா வைரஸ் போன்ற நுண்கிருமிகளால் உருவாகும் நோயை கொள்ளை நோய் என்று நம்முடைய முன்னோர் அழைக்கிறார்கள். காலரா ஒரு கொள்ளை நோய், பெரியம்மை ஒரு கொள்ளை நோய், காசநோய் என்பதும் ஒரு கொள்ளை நோய். இதுபோல பல கொள்ளை நோய்கள் வந்திருக்கின்றன. அதில் பல கோடி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்றைய உயிரிழப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் கடந்த காலங்களில் நேர்ந்த உயிரிழப்புகள் மிக அதிகம். பிளேக் நோய், அந்த பிளேக் என்கிற சொல் நமக்கு தெரியும், ஆனால் அது இந்த மனித குலத்தை அழித்த போது நாம் பிறக்கவில்லை, அதிலே தப்பி பிழைத்தவர்களின் வாரிசுகளாக நாம் இருக்கிறோம். உலகம் முழுவதும் 12.5 கோடி பேருக்கு மேலாக உயிரிழந்திருக்கிறார்கள். அன்றைக்கு மருத்துவம் வளர்ச்சியடையவில்லை, மருத்துவத்துறையில் தொழில்நுட்பம் வளர்ச்சியடையவில்லை, உயிரியல் துறையில் வளர்ச்சி இல்லை. இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றிய ஒரு சில வாரங்களில் இந்த வைரஸ் எப்படிப்பட்ட வைரஸ், இதனுடைய வீரியம் என்ன, இதனுடைய அமைப்பு என்ன, இது எப்படி இயங்குகிறது, எப்படி பரவுகிறது, அதனுடைய பரவும் விகிதம் வேகம் அதனுடைய சதவிகிதம் எவ்வளவு என்பதையெல்லாம் உடனே துல்லியமாக கண்டுபிடித்து உலகுக்கு அறிவிக்கக்கூடிய அளவுக்கு நம்மிடையே அறிவியல் வளர்ச்சியடைந்திருக்கிறது. ஒவ்வொரு துறையும் வளர்ச்சியடைந்திருக்கிறது. மருத்துவத்துறை என்பது உயிரியல் துறையோடும் தொடர்புடையது, வேதியியல் துறையோடும் தொடர்புடையது, விலங்கியல் துறையோடும் தொடர்புடையது. அப்படி எல்லா அறிவியலோடும் தொடர்புடையதுதான் மருத்துவம் என்பது. மருந்துகள் அனைத்தும் வேதிப்பொருள்கள் தான், கெமிக்கல்ஸ். ஆகவே எல்லா துறைகளும் வளர்ச்சியடைந்தால்தான் மருத்துவம் வளர்ச்சியடையும். 1800களில் அப்படி வளர்ச்சி அடையவில்லை. 20ஆம் நூற்றாண்டில் தானே இந்த பாய்ச்சல், அதற்கு முன்பு பாரம்பரிய வைத்தியம் தானே, நாடி பிடித்து தான் பார்க்க முடியுமே தவிர என்ன வைரஸ் என்ன பாக்டீரியா என்றெல்லாம் அதற்கு பெயர் சொல்லவும் தெரியாது, அந்த கிருமிகளை நாம் அடையாளப்படுத்தவும் முடியாது. சித்த மருத்துவமாக இருந்தாலும், ஆயுர்வேத மருத்துவமாக இருந்தாலும், பாட்டி வைத்தியமாக இருந்தாலும், நமக்கு மருத்துவம் செய்ய தெரியும். அதிலே மிகப்பெரிய வல்லமையை பெற்றவர்களாக நம்முடைய முன்னோர் இருந்திருக்கிறார்கள். மூலிகைகளில் பயன்படுத்தி பெரிய பெரிய நோய்களை எல்லாம் கூட எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பெருமையோடு இன்றைக்கும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிளேக் நோய் 14ஆம் நூற்றாண்டிலே வந்ததாக சொல்லுகிறார்கள். இப்போது நாம் 21ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறோம். 500-600 ஆண்டுகளுக்கு முன்பு
அப்போதெல்லாம் அறிவியல் வளர்ச்சி ஏது? அறிவியல் வளர்ச்சியே இல்லை என்கிற போது மருத்துவம் எப்படி வளரும்? அப்படிப்பட்ட வளர்ச்சியை இன்றைக்கு நாம் எட்டியிருக்கிறோம், கண்டிருக்கிறோம். வைரஸ் என்பதும் பாக்டீரியா என்பதும் கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமி. அதை மைக்ராஸ்கோப்பில் கூட வைத்து பார்க்க முடியாது, எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பில் தான் வைத்து பார்க்க முடியும். மைக்ராஸ்கோப் வேறு, எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் வேறு. மைக்ராஸ்கோப்பில் தெரிகிறதை போல எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் 15,000 மடங்கு பெரிதுபடுத்தி காட்டுவோம். ஆக எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் கண்டுபிடித்த பிறகுதான் வைரஸ் எப்படிப்பட்ட தன்மையை கொண்டிருக்கிறது, வடிவத்தை கொண்டிருக்கிறது என்று அந்த உருவத்தை, இந்த வடிவத்தை, இந்த அமைப்பை காண முடிகிறது. எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் என்பது ஃபிசிக்ஸ், அது இயற்பியலோடு தொடர்புடையது. இயற்பியல் வளர்ந்ததால் தான் மருத்துவம் வளர்கிறது. அதே நேரத்தில் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் இருந்தால் மட்டும் போதாது, கண்டுபிடிக்கக்கூடிய அந்த நுண் கிருமி என்னென்ன காம்பனன்ட்ஸ் கொண்டிருக்கிறது, அதனுடைய வடிவம் எப்படி இருக்கிறது, அதில் என்னென்ன கூறுகள், மூலக்கூறுகள் இருக்கின்றன, அது பயாலஜி, அதான் உயிரியல். ஆக ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள், அமீபாவே கண்ணுக்கு தெரியாது, அணு ஆட்டம் கண்ணுக்கு தெரியாது, அதை ஒரு காலத்தில் அணுவை பிளக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் சொன்னார்கள், அதன் பிறகு அணுவை பிளக்க முடியும் என்று கண்டறிந்தார்கள். மூலக்கூறு தான் கடைசி துகள் என்று ஒரு காலத்தில் அறிவியல் சொன்னது, மூலக்கூறுவையும் உடைத்தால் அதிலிருந்து கிடைப்பது அணு என்று கண்டறிந்தார்கள். ஒரு பொருளை உடைத்துக் கொண்டே போகிறோம், மிகப்பெரிய பொருள், பருப்பொருள், அதை நுணுக்கிக் கொண்டே போக 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 கடைசியாக ஒரு துகள் நம் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த துகளையும் உடைக்க முடியுமா? உடைக்க முடியும். கடைசி துகள் என்னவாக இருக்கும் என்று முதலில் விஞ்ஞானிகள் அதற்கு மாலிக்யூல் என்று பெயர் வைத்தார்கள், மூலக்கூறு என்று பெயர் வைத்தார்கள். அதை உடைக்க முடியாது என்று விஞ்ஞானிகள் ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு அந்த மூலக்கூறுவையும் உடைக்க முடியும், அது பல அணுக்களால் ஆனது என்று கண்டறிந்தார்கள். அந்த அணுவை பிளக்க முடியுமா முடியாதா என்கிற கேள்வி எழுந்தபோது அதை பிளக்க முடியாது என்று நம்பினார்கள். அதன் பிறகு இயற்பியல் வளர்ச்சியடைந்தது, அந்த அணுவையும் பிளக்க முடியும். அணுவுக்குள்ளே பல பொருள்கள் இருக்கின்றன, மெட்டீரியல்ஸ், மேட்டர்ஸ். அந்த அணுவுக்குள்ளேயே, அதற்குள்ளே உட்கரு இருக்கிறது, உட்கருவுக்குள்ளே புரோட்டான்கள் இருக்கின்றன, அதை சுற்றி நியூட்ரான்கள் இருக்கின்றன, வெளிவட்டத்தில் எலக்ட்ரான்கள் இருக்கின்றன. அதற்கு எண்ணிக்கைகள், எலக்ட்ரான் எவ்வளவு, புரோட்டான் எவ்வளவு என்கிற எண்ணிக்கை அடிப்படையில் அதற்கான வடிவங்கள் அமைகின்றன என்றெல்லாம் அணுவை பிளந்து கண்டறிந்திருக்கிறார்கள். இது அறிவியல் வளர்ச்சி. அந்த அறிவியல் வளர்ச்சியால் இன்றைக்கு மருத்துவமும் வளர்ச்சியடைந்திருக்கிறது. அப்படி சீனா என்கிற உஹான் நகரிலிருந்து பரவிய இந்த கொரோனா வைரஸை உடனடியாக கண்டறிந்து, அதனுடைய வடிவத்தை கண்டறிந்து, அதற்கு பெயரும் சூட்டி கோவிட்-19, கொரோனா வைரல் டிசீஸ், அதனுடைய சுருக்கம் கோவிட், 2019 கண்டறியப்பட்டதால் கோவிட்-19 என்று பெயர் சூட்டியிருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். உலகத்தில் 100 மேற்பட்ட நாடுகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கக்கூடிய உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ், இந்தியா உட்பட அந்த அமைப்பிலே ஒரு உறுப்பு நாடு, அமெரிக்காவும் அதிலே உறுப்பு நாடாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் தங்களுடைய பொருளாதார வலிமைக்கு ஏற்ப அந்த நிறுவனம் இயங்குவதற்கு நிதி உதவி அளிக்கிறார்கள். அண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர், ஆண்டுதோறும் நாங்கள் வழங்கி வந்த உதவியை இப்போது தரமாட்டோம், நிறுத்தி வைக்கிறோம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சீனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறது, உண்மையை வெளி உலகத்திற்கு உடனடியாக சொல்லவில்லை, சீனாவை காப்பாற்றுவதற்காக இதையெல்லாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் செய்திருப்பதாக நாங்கள் கருதுகிறோம், சந்தேகிக்கிறோம்,
என்று ஆத்திரப்பட்டு டொனால்டு ட்ரம்ப் அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு வழங்கி வந்த நிதியை 3000 கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த வைரஸுக்கு பெயரை சூட்டி உலகுக்கு அறிவித்திருக்கிறது. அதனுடைய வடிவம் உட்பட அதற்குள்ளே என்னென்ன இருக்கிறது, குறிப்பாக புரோட்டீன் உள்ளது. புரதம், புரோட்டீன் என்பது நாம் சாப்பிடக்கூடிய எல்லாவற்றிலும் இருக்கிறது, இறைச்சியில் இருக்கிறது, மீன் புரோட்டீன் நிறைந்த ஒன்று, முட்டை புரோட்டீன் உள்ள ஒன்று, பருப்பு புரதச்சத்து உள்ளது, புரோட்டீன். நம்முடைய உடல் வளர்ச்சிக்கு அது மிக முக்கியமான தேவை. வளர்சிதை மாற்றத்திற்கு புரோட்டீன் மிக முக்கியமானது. இப்போ கொரோனா வைரஸில் புரோட்டீன் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். ஆசிட், அமிலம், அது அமினோ ஆசிட்ஸ் என்று சொல்வார்கள். அது பொதுவாக எல்லா விலங்கு உயிரினங்களிலும் இருக்கக்கூடியது, ஒவ்வொரு செல்லிலும் இருக்கக்கூடியது. மிக நுட்பமாக நுணுக்கி நுணுக்கி பார்க்கிற போது நம்முடைய ஜீன்களில் இருக்கக்கூடிய, மனித உடலில் இருக்கிற ஜீன்கள் அல்லது எந்த உயிரினத்திலும் இருக்கக்கூடிய ஜீன்கள், அதை இன்னும் நுண்ணிய அளவிலே நொறுக்கி பார்க்கிற போது, உடைத்து பார்க்கிற போது, அதில் ஆர்என்ஏ டிஎன்ஏ என்ற அமிலங்கள் இருப்பதை பார்க்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸில் டிஎன்ஏ கிடையாது, ஆர்என்ஏ இருக்கிறது. ரிபோ நியூக்ளிக் ஆசிட் என்று அதை சொல்லுவார்கள், ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அல்லது ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அது ஒரு வகையான அமிலம், உட்கருவில் உள்ள அமிலம், நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிற அமிலம். அதை டிஎன்ஏவாக மாற்றி பரிசோதிப்பது தான் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். ஆர்என்ஏவாக இருந்து அதை அதனுடைய தன்மையை அறிய முடியாத நிலையில் அதை டிஎன்ஏவாக டிஆக்ஸிரிபோ நியூக்ளிக் ஆசிட் என்று வடிவத்திற்கு மாற்றி, இதை எதற்கு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், இப்படியெல்லாம் அறிவியல் வளர்ச்சி அடைந்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் இந்த மரணத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். உடனடியாக அதை தடுப்பதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் கண்டறிந்திருக்கிறோம். மனிதகுலம், நாம் என்றால் மனிதகுலம், நம்மிலிருந்து உருவாகக்கூடியவர்கள் தான் விஞ்ஞானிகள், மருத்துவர்கள். நம்மிலிருந்து உருவாகக்கூடியவர்கள் தான் அறிவியல் வல்லுநர்கள் அனைவரும். ஆகவே 400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் பாக்டீரியா என்றோ வைரஸ் என்றோ அந்த நுண்கிருமிகளுக்கான பெயரை கண்டறியாத காலம், வெறுமன அறிகுறிகளை வைத்துக்கொண்டு உடல் நலிவை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வகையில் வலிமையை தரக்கூடிய வகையில் அல்லது அதை எதிர்த்து போரிடக்கூடிய எதிர்ப்பு சக்தியை வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய முன்னோர் மருந்துகளை கண்டறிந்தார்கள், அதை நமக்கு வழங்கினார்கள். அதில் தப்பி பிழைத்தவர்களின் வாரிசுகளாகத்தான் இன்றைக்கு நாம் எல்லோரும் இங்கே இருக்கிறோம். இந்த காலத்தில் இதிலே தப்பி பிழைத்தவர்களின் வாரிசுகள் தான் பூவுலகில் மறுபடியும் இருக்கப் போகிறது. ஆகவே அறிவியல் வளர்ச்சியடைந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றாலும் கூட, இந்த கொரோனா வைரஸுக்கு மேலும் பரவாமல் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாட்டிலும் தடுப்பு மருந்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று ஊடகங்கள் கூறுகின்றன. அவற்றை விலங்குகளை பயன்படுத்தி பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மனிதர்களுக்கு அதை பயன்படுத்தவில்லை, பரிசோதிக்கவில்லை. ஹியூமன் ட்ரையல் ஆரம்பித்தால்தான் அது நடைமுறைக்கு வரும். அதற்கே 1.5 ஆண்டுகள் ஆகலாம், 2 ஆண்டுகள் ஆகலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்றால், அதுவரையில் இந்த பிரச்சனை இருக்கும். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. மே 3ஆம் தேதியோடு இந்த பிரச்சனை முடிந்து விடுமா? முடியாது. தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிற வரையில், சிகிச்சை மருந்து கண்டுபிடிக்கிற வரையில்,
இதை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும், எச்சரிக்கையாக இருந்தாக வேண்டும், இடைவெளியை கடைபிடித்தாக வேண்டும், சுத்தமாக இருந்தாக வேண்டும், சுகாதாரமாக இருந்தாக வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன், டெங்கு காய்ச்சல் வந்தால் அதற்கு காரணம் கொசு. அந்த கொசு எங்கே உற்பத்தி ஆகிறது? தேங்கும் நீர் நம் வீடுகளில் கொட்டாங்குச்சியை போட்டு வைத்திருப்போம், அதில் மழை நீர் தேங்கியிருக்கும். அது அழுக்கு தண்ணீரிலே அந்த கொசு முட்டையிடாது, லார்வாவை உற்பத்தி செய்யாது, சாக்கடையிலே அது உற்பத்தி ஆகாது. அது ஓடுகளில் தேங்கியிருக்கும் தண்ணீர், கொட்டாங்குச்சியில் தேங்கியிருக்கும் தண்ணீர், அல்லது வீட்டிலே வைத்திருக்கிற பாத்திரங்களில் தேங்கியிருக்கும் நன்னீர், நல்ல தண்ணீரில் அது முட்டையிட்டு லார்வா பொறித்து அந்த கொசுவை உற்பத்தி செய்யும். அந்த கொசு நம்மை கடித்தால் டெங்கு காய்ச்சல் வரும். அதற்காக நாம் எப்படி சுத்தமாக இருப்பது என்றால், அப்போ நம்ம சோப்பு போட்டு கழுவணும்னு அவசியம் இல்லை. அந்த டெங்கு காய்ச்சலிலிருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நம் சுற்றுப்புறத்தை தண்ணீர் தேங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். எப்படி தண்ணீர் தேங்குவது? கீழே தரையில் இல்லை, தரையில் தேங்குகிற தண்ணீரில் அந்த கொசு முட்டையிடாது, லார்வா உற்பத்தி ஆகாது. ஏதேனும் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள், உடைந்த ஓடு, கொட்டாங்கச்சி, அல்லது இளநீரை வெட்டிவிட்டு அப்படியே போட்டு விட்டு போவோம், அல்லது வீட்டிலே இருக்கக்கூடிய வேறு ஏதேனும் ஒரு பொருள், பாத்திரம், அதில் தேங்கியிருக்கிற தண்ணீர், நம்முடைய ஷூவிலே தேங்கியிருக்கிற தண்ணீர், இப்படி எதிராவது தேங்கியிருக்கக்கூடிய நன்னீரிலே அந்த கொசு இருக்குமானால் அதை நாம் அவ்வாறு தேங்காமல் பார்த்து கொள்வதுதான் இங்கே சுகாதாரம். இதற்கு பேர் தான் சுத்தம் சுகாதாரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடிப்படை இருக்கிறது. மலேரியா கொசு கடித்தால் அதிலிருந்து நம்ம எப்படி தற்காத்துக் கொள்வது? அதற்கு சோப்பு போட்டு கழுவுவதால் மலேரியா கொசுவினுடைய தாக்கத்திலிருந்து நாம் தற்காத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொரு வகையிலே நம் மனிதனை தாக்கக்கூடிய நோய்கள் இருக்கின்றன, அந்த நோயை பரப்பக்கூடிய கிருமிகள் இருக்கின்றன, அந்த கிருமிகள் வாழக்கூடிய வாழ்க்கை முறை இருக்கிறது. இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கிற போது கொரோனா வைரஸ் அது ஒரு கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமி, சிலர் அதற்கு உயிர் இல்லை என்கிறார்கள். பாக்டீரியாவுக்கு உயிர் உண்டு, வைரஸ் உயிரற்ற ஒரு வேதிப்பொருள். அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், ஆர்என்ஏ என்கிற அமிலம், இவை எந்த விகிதத்தில் கலந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு இடத்திற்கு தகுந்த மாதிரி இன்னொரு இடத்தில் இல்லை, ஒரு உடலில் இருப்பதை போல் இன்னொரு உடலில் இல்லை, அது இடத்திற்கு தகுந்தார் போல தகவமைத்துக் கொள்கிறது. தகவமைத்து கொண்டே மனிதனுக்கு இந்த தீங்கை விளைவிக்கிறது. அதனுடைய நோக்கம் தீங்கு விளைவிப்பதல்ல, அதனுடைய இருப்பும் அதனுடைய அமைப்பும் மனித உடலில் தீங்கு விளைவிப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். அது இங்கே உற்பத்தி ஆகிவிட்டது. உற்பத்தியானது மல்டிபிள், பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வைரஸ்களாக பரிணாமம் பெறுகிறது, வளர்ச்சி அடைகிறது. அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கும் அது ஒன்று பல நூறாக, பல ஆயிரங்களாக, பல லட்சங்களாக பல்கி பெருகுவதற்கும் ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அதற்கு ஏற்ற ஆப்ஜெக்ட், அது உறுப்பு அல்லது பொருள் மனித உடல்தான். நம்ம உடம்புல நாம் சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், குளிச்சு வந்துட்டோம், சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு ஆறுதல். ஆனால் நீ என்னதான் சோப்பு போட்டு குளித்தாலும், என்னதான் நீ வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டாலும், என்னதான் கிருமி நாசினியை நீ போட்டுக்கொண்டாலும், மனித உடலில் பாக்டீரியாக்கள் உண்டு, வைரஸ்கள் உண்டு. அந்த பாக்டீரியாக்களால் அல்லது வைரஸ்களால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை இல்லை. அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு இயல்பாக இருக்கிறது. கொரோனா வைரஸை எதிர்கொள்வதற்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி நம்மிடத்தில் குறைவாக இருப்பதால் பாதிக்கப்படுகிறோம். கொரோனா வைரஸ் அத்தகைய வீரியம் மிகுந்ததாக இருக்கிறது, அதை எளிதில் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனெனில் அது எளிதில் அறிகுறியை வெளிப்படுத்துவதில்லை. இதுதான் பிரச்சனை.
சாதாரணமாக நீர் பிடித்துக் கொள்கிறது என்றால் கூட தும்முகிறோம், எனவே ஜலதோஷம் என்று சொல்லுகிறோம். அது ஒரு அறிகுறி. காய்ச்சல் அடிக்கிறது என்று சொன்னால் காய்ச்சல் என்பதும் ஒரு சிம்டம் தான். காய்ச்சல் என்பது ஒரு நோய் இல்லை. உடலில் ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு தொற்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த தொற்றை வீழ்த்துவதற்கு, அதை எதிர்ப்பதற்கு, அதை செயலிழக்க செய்வதற்கு நம்முடைய உடல் தன்னியல்பாகவே போராடத் தொடங்குகிறது. நம் உடலுக்குள்ளே இருக்கிற வெள்ளை அணுக்களோ அல்லது அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த அணுக்களோ அந்த போரை தொடங்குகிற போது, உடலுக்குள்ளே அது நிகழ்கிற போது, இயல்பாக உடலின் வெப்பம் கூடுகிறது, அதிகரிக்கிறது. அதைத்தான் நாம் காய்ச்சல் என்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் அறிகுறிகளை காட்டுகிறது என்ற தகவல்களை முதலில் நாம் அறிந்தாலும், அது உண்மைதான் என்றாலும், அறிகுறிகள் இல்லாமலேயே இது பரவுகிறது என்பதுதான் சிக்கல். இறந்து போன சைமன் என்கிற மருத்துவரின் உடலை புதைக்கக்கூடாது என்று ஆத்திரப்பட்டவர்கள் ஒரு உண்மையை மறந்துவிட்டார்கள். அவர்களோடு நெருக்கமாக நின்று கொண்டிருக்கிற எவனோ ஒருவன் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி அவனுக்கு பரப்பி கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிட்டார்கள். அவன்தான் அவனுக்கு நோயை பரப்புகிறவன், இறந்துவிட்ட சைமன் அல்ல. யார் இறந்தாலும், ஏனென்றால் இறந்து போகிறவர்கள் யாரும் தும்முவதில்லை, இருமுவதில்லை, கை கொடுத்து குலுக்குவதில்லை. கை குலுக்கினால் என் கையிலிருந்து உங்கள் கைக்கு கொரோனா தொற்றும். அந்த கையை நான் முகத்திலே வைத்தால், மூக்கிலே வைத்தால், என்னுடைய நாசி வழியாக அந்த கொரோனா வைரஸ் என் உடலில் போய் தங்கும். தொண்டையின் அடிப்பகுதியிலே போய் தங்கும், அல்லது மூக்கின் உள்பகுதியிலே போய் தங்கும். பிறகு அது மூச்சுக்குழல் வழியாக அங்கே 100, 100, 1000 அது பல்கி பெருகும். அதனால் நம்முடைய மூச்சுக்குழலில் சளி கட்டி மூச்சு விடுவதற்கே பெரும் பாடாகிவிடும். அந்த சளியை கரைத்து இயல்பான சுவாசத்தை மேம்படுத்துவதற்கு மருந்து வேண்டும். அதுதான் தொற்றுக்கு பிறகு செய்ய வேண்டிய சிகிச்சைக்கான மருந்து. தொற்றுக்கு பின்னர் கண்டறிய வேண்டிய மருந்தும் கண்டறியப்படவில்லை. தொற்று உருவாகாமல் தடுப்பதற்குரிய தடுப்பு மருந்தும் கண்டறியப்படவில்லை. இப்போ தடுப்பு மருந்து இருந்தால் நாம் எல்லோரும் போய் முன்கூட்டியே எனக்கு தொற்று இல்லை, இருந்தாலும் தடுப்பூசி போடுங்கன்னு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டால் அதுக்கு பிறகு ஒருவன் நம்மோடு நெருங்கி பழகினால் கூட, தொற்று உள்ளவன் வந்து நம்மை கை குலுக்கினால் கூட, அந்த தொற்று நம்மோடு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏனென்றால் தடுப்பூசி அதற்கான வலிமையை பெற்றிருக்கிறது. எனவே தொற்றுக்கு முன்னர் கண்டுபிடிக்க வேண்டிய தடுப்பு மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தொற்றுக்கு பின்னர் குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இந்த இரண்டும் கண்டுபிடிப்பதற்கு 2 ஆண்டுகள் ஆகலாம். இந்த இரண்டும் வந்த பிறகுதான் நாம் சுதந்திரமாக கொரோனா தொற்றிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கையோடு நாம் இயங்க முடியும். அதுவரையில் ஊரடங்கு இருந்தாலும் ஆபத்து தான், ஊரடங்கை தளர்த்தினாலும் ஆபத்து தான். கும்பல் கூடக்கூடாது என்பதற்காக ஊரடங்கு, தீவிரமாக பரவிவிடக்கூடாது, அந்த வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊரடங்கு. இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைமன் மனிதநேயம் உள்ளவர் என்று அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றிய ஒரு மருத்துவர் கண்ணீர் சிந்திக்கொண்டே கொடுத்த பேட்டியை நாம் பார்த்தோம். வலி மிகுந்த ஒரு பேட்டி. அறியாமையால் செய்தாலும் கூட அது மனிதநேயத்திற்கு எதிரானது. அவர்களுக்காக மட்டுமல்ல, அனைவருக்குமாக நான் சொல்லுகிறேன். இறந்து போன ஒரு உடலத்திலிருந்து, சடலத்திலிருந்து கொரோனா வைரஸ் பரவாது. அந்த உடலிலிருந்து கொரோனா வைரஸ் காற்றிலே பரவி மனிதர்களை தாக்கும் என்ற நம்பிக்கை மூட நம்பிக்கை. ஆனால் அந்த உடலை தொடுவதோ, தொட்டவர்களை தொடுவதோ ஆபத்தானது. எனவே இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, உயிரோடு நடமாடக்கூடியவர்கள்
கொரோனா தொற்றுக்கு ஆளாகியிருப்பார்கள் அவர்களால் தான் பரவும் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இறந்து போனவர்களை அவமதிக்கக்கூடாது. குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நான் சொல்லுகிறேன், நம் குடும்பத்திலே ஒருவர் இறந்து போனால் கூட நாம் உடனே அஞ்சுகிறோம், பின்வாங்குகிறோம், தள்ளி நிற்கிறோம், அந்த உடலை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று பதைக்கிறோம், அந்த உடலை அடக்கம் செய்வதற்கு கூட செல்லாமல் தவிர்க்கிறோம், தள்ளி நிற்கிறோம். இதுவெல்லாம் மனதை உலுக்குகிற வலிமிகுந்த அணுகுமுறைகள். தயவு கூர்ந்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் சொல்லுவதற்கு நீ என்ன மருத்துவரா என்று கேள்வி எழலாம். மருத்துவர்கள்தான் இதை சொல்லுகிறார்கள். மருத்துவ தளத்தில் பணியாற்றக்கூடிய வல்லுநர்கள் இதை சொல்லுகிறார்கள். இதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு தேவை. எனவே மத்திய மாநில அரசுகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாம் விடுக்கிற வேண்டுகோள், சைமன் போன்ற மருத்துவர்கள் மேலும் அவமதிக்கப்படக்கூடாது. அவர்களின் குடும்பத்தினர் அவமதிக்கப்படக்கூடாது. இன்றைக்கு மருத்துவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாளை 22ஆம் தேதி ஒயிட் அலர்ட் என்ற ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். கொரோனா வைரஸ் பரவி இருக்கிற மாவட்டத்தை ரெட் அலர்ட் என்று சிவப்பு மண்டலமாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த சிவப்பு மண்டல பகுதியில் உள்ள நோயாளிகளை அல்லது நோய் தொற்றுக்கு ஆளானவர்களை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிற, உண்மையில் ஒரு உயிர் காக்கும் அறப்போரில் படைவீரர்களாக நின்று பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இன்னும் இதர துறைகளை சார்ந்த அரசு அதிகாரிகள், பணியாளர்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுவே மருத்துவர்களுக்கு, அந்த மருத்துவ தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று மருத்துவர்கள் ஒன்று கூடி நாளை ஒரு அறப்போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஒயிட் அலர்ட் என்று அறிவித்திருக்கிறார்கள். முக்கியமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்று ஆதரிக்கிறோம். என்ன கோரிக்கை என்றால், இந்த தளத்தில், இந்த களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. மருத்துவர்கள் மட்டுமல்ல, அந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய செவிலியர், சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பாதுகாப்பு தேவை. தாக்குதல்களிலிருந்து பாதுகாப்பு, அவமதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு. ஒருவேளை நோய் தொற்று ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த உயிர் இழந்தவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களின் எதிர்கால பாதுகாப்பு, வாழ்வாதார பாதுகாப்பு தேவை. எனவே மத்திய அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். உடனடியாக அவசர சட்டம் இயற்ற வேண்டும். என்ன அவசர சட்டம்? இந்த களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிற, படைவீரர்களாக நின்று போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்கும், மருத்துவர் குடும்பத்தினருக்கும், மருத்துவ தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருக்குமான ஒரு பாதுகாப்பு. இது 100 விழுக்காடு நியாயமான கோரிக்கை. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. என்ன அதிகாரம்? சட்டம் இயற்றும் அதிகாரம். சுகாதாரம், மருத்துவம் ஆகியவை மாநில அரசின் கீழ் உள்ள அதிகார வகையை சார்ந்த துறைகள். உங்களுக்கு தெரியும், அதிகாரங்கள் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்ட அதிகாரங்கள், மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள், இரண்டுக்கும் பொதுவான அதிகாரங்கள். ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று அதிகாரங்கள் 3 பட்டியலாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் என்னென்ன துறைகளை மத்திய அரசு நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும், எந்தெந்த துறைகளை மாநில அரசுகள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்பதை முன்கூட்டியே வரையறை செய்து அதை அறிவித்திருக்கிறார்கள், பட்டியலிட்டு வைத்திருக்கிறார்கள்.
சில துறைகளை இரண்டு பேரும் இணைந்து மத்திய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து முடிவு செய்ய வேண்டிய துறைகள். அதிலே கல்வி என்பதெல்லாம் அந்த கன்கரண்ட் லிஸ்டில் தான் இருக்கிறது. மத்திய தொகுப்பில் அல்லது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது கன்கரண்ட் லிஸ்ட். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் ரெண்டு அரசுகளுக்கும் பொதுவான பட்டியல். சுகாதாரம் மருத்துவம் மாநில அரசுகளின் அதிகாரப்பட்டியலின் கீழ் வருகிறது. ஆகவே மாநில அரசுக்கே தமிழ்நாடு அரசுக்கே இது தொடர்பான அவசர சட்டத்தை இயற்றுகிற அதிகாரம் உண்டு. நம்முடைய மருத்துவர்கள் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறார்கள், மத்திய அரசாங்கத்திற்கும் அந்த அதிகாரம் உண்டு. ஆனாலும் கூட இது தொடர்பாக உடனடியாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டம் இயற்றுவதற்குரிய பொறுப்பும் கடமையும் மாநில அரசுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. மத்திய அரசிடம் நாம் ஒரு கோரிக்கையை வைப்பதை விட மாநில அரசுக்கு வைப்பது இன்னும் இலகுவானது என்ற அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏற்கனவே சுகாதாரம் மருத்துவம் ஆகியவை மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் வரையறுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இது மிகவும் இலகுவானது. எனவே மருத்துவர்களின் கோரிக்கையை மாநில அரசுகளின் பார்வைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம். மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக ஒரு ஆர்டினன்ஸ், ஒரு அவசர சட்டம் இயற்றப்பட வேண்டும். சைமன் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய குடும்பத்தினர் பொருளாதார நெருக்கடிகளால் பாதிக்கப்படுவார்கள் என்கிற அடிப்படையில் அல்ல. அவர்களின் பொருளாதார நிலை நமக்கு தெரியாது. ஆனால் அவர் ஒரு மருத்துவமனையை நிர்வகிக்கக்கூடிய அளவுக்கான வல்லமை பெற்றவராக விளங்குகிறார் என்றால் நிச்சயம் நடுத்தர வகுப்புக்கு மேலானவர் என்றுதான் நாம் கருத முடியும். அவருடைய பிள்ளைகள் கூட மருத்துவம் பயில்கிறார்கள், படித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. எனவே அவர்களின் வறுமையை போக்குவதற்காக அல்லது அவர்களின் பொருளாதார நெருக்கடியில் இருந்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுக்கவில்லை. சைமன் குடும்பத்திற்கு என்று மட்டும் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. பொதுவாக இப்படிப்பட்ட களப்பணி ஆற்றக்கூடியவர்கள் உயிரிழக்க நேர்ந்தால் அவர்களின் குடும்பத்தினருக்கு ஒரு எதிர்கால நலன் கருதி வாழ்வாதார பாதுகாப்பு நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். இதை தமிழக அரசு உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு காவலர் கொல்லப்பட்டார் என்பதற்காக அந்த குடும்பத்திற்கு உடனடியாக 1 கோடி ரூபாய் தந்தார் என்பதற்கான ஒரு முன்மாதிரி இருக்கிறது. கொள்ளையர்களால் அடித்துக் கொல்லப்பட்டார் என்பதற்காக. அதேபோல அண்மையில் கன்னியாகுமரி அருகே வில்சன் என்கிற ஒரு காவல் அதிகாரி அடித்து கொலை செய்யப்பட்டார் அல்லது துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்பதற்காக அந்த குடும்பத்திற்கு இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கினார் என்பதை நாம் அறிவோம். ஏற்கனவே இதற்கு முன்மாதிரிகள் இருக்கின்றன, முன் நிகழ்வுகள் இருக்கின்றன, ப்ரிசீடன்ஸ். ஆகவே இந்த கோரிக்கையை நாம் எழுப்புவது புதிதான ஒரு கோரிக்கை அல்ல, அல்லது இயலாமல் அரசாங்கத்தால் இயலாது என்கிற அளவுக்கான ஒரு கோரிக்கை அல்ல. ஆகவே தமிழக அரசு உடனடியாக மருத்துவர் சைமன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்கி ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். அதைவிட முக்கியமாக ஒட்டுமொத்த மருத்துவர்களும் விடுக்கிற கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும். அவசர சட்டம் ஒன்றை உடனடியாக இயற்ற வேண்டும். இந்த களத்தில் முன்னின்று பணியாற்றக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்றாடம் முழு உடலையும் பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு கவச உடைகள், பாதுகாப்பு உபகரணங்கள் அனைத்தையும் வழங்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. பரிசோதனைகள் செய்ய வேண்டுமானால் மருத்துவர்கள் தேவை, அந்த துறையில் பணியாற்றக்கூடிய இதர பணியாளர்கள் தேவை, அல்லது அறிவியலாளர்கள், அறிவியல் உதவியாளர்கள் தேவை, செவிலியர்கள் தேவை. அவர்களுக்கும் உயிரச்சம் இருக்கத்தானே செய்யும்.
ஒருவேளை அவர்களுக்கே இல்லை என்றால் அவருடைய குடும்பத்தினருக்கு அந்த உயிர் அச்சம் இருக்கத்தானே செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற அறத்தை பின்பற்றி அவர்கள் இன்றைக்கு களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் முதல் பாதுகாப்பு நடவடிக்கை என்பது அவர்களுக்கானதாகத்தான் இருக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு மாற்று வழிகளை அரசால் கண்டுபிடிக்க முடியும். உயிருக்கு ஆபத்து என்கிற போது உயிரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நோய் தொற்றுக்கு ஆளானவர்களை உறுதிப்படுத்தி அவருக்கு நோய் தொற்று இருக்கு என்பதை உறுதிப்படுத்தி அவரை தனிமைப்படுத்தி அவரை கண்காணித்து அவருக்கு சிகிச்சை அளித்து அவரை குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்புகிற வரையில் மருத்துவர்களும் மருத்துவரை சார்ந்த இதர பணியாளர்களும் பணியாற்றியாக வேண்டும். அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு முதன்மையான பொறுப்பு ஆட்சி நிர்வாகத்தை சார்ந்தவர்களுக்கு உண்டு, முதலமைச்சருக்கு உண்டு, சுகாதாரத்துறை அமைச்சருக்கு உண்டு. இதைத்தான் இன்றைய நேரலையில் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா வேலைகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த துறையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர் செவிலியர் உள்ளிட்ட அத்தனை பேருக்குமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அடுத்து ஊடகவியலாளர்கள் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அவர்களும் ஒரு இடத்திலே அமர்ந்தால் உலகத்தில் என்ன நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. சற்று யோசித்து பாருங்கள். நம்மை போல வீடுகளில் ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் முடங்கினால் தொலைக்காட்சி இயங்குமா, வானொலி இயங்குமா, ஏன் சமூக வலைத்தளங்கள் கூட இயங்குமா, எண்ணி பாருங்கள். வேறு வகையில் பயன்படும். ஆனால் கொரோனா வைரஸ் தொடர்பான தகவல்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? எப்படி இது எந்த திசை வழியில் போய்கொண்டிருக்கிறது? இதிலிருந்து மனிதகுலத்தை காப்பாற்றுவதற்கு ஆட்சியாளர்கள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்? என்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள்? பொருளாதார நெருக்கடியிலிருந்து மனிதகுலத்தை மீட்பதற்கு என்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஆக அமைச்சர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பாதுகாப்பு முக்கியம். முதலமைச்சரும் இயங்குகிறார், அவருடைய பாதுகாப்பு முக்கியம். அதைவிட இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஊடகவியலாளர்கள் இயங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். மருத்துவர்கள் எப்படியோ அப்படித்தான் ஊடகவியலாளர்களும். மருத்துவர்கள் நேரடியாக நோய் தொற்றுக்கு ஆளானவர்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஊடகவியலாளர்கள் அந்த மருத்துவர்களையும் ஆட்சியாளர்களையும் சந்தித்து உரிய நிலையறிந்து உலகின் பார்வைக்கு கொண்டு வரக்கூடிய கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நோய் தொற்று பரவினால் ஊடகத்துறை என்ன ஆகும் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஊடகவியலாளர்கள் அச்சத்தில் உறைந்து போய் கிடக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அரசு செயலாளருக்கும் மக்கள் சார்பில் வெளிப்படையாக விடுக்கிற வேண்டுகோள், நாள்தோறும் செய்தியாளர் சந்திப்பு வேண்டாம். தயவு கூர்ந்து அதை தள்ளி போடுங்கள். பிரஸ் ரிலீஸ் கொடுக்கலாம். முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து பத்திரிகையாளர்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு செய்தி அனுப்பினால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அதேபோல் சுகாதாரத்துறையை சார்ந்த அமைச்சர் அல்லது அரசு செயலாளர் நேருக்கு நேராக ஊடகவியலாளர்களை சந்தித்து நாள்தோறும் அறிக்கையை நேரிலே விளக்க வேண்டும் என்று இல்லை, இணையத்தின் மூலமாக விளக்கலாம். அமர்ந்த இடத்திலிருந்து செய்தியை ஊடகங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்கள் மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம், அல்லது சமூக வலைத்தளங்களின் மூலம் அனுப்பலாம், அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங் என்கிற காணொளி கூடலின் மூலம் செய்தியாளர்களை நீங்கள் சந்திக்கலாம்.
தயவு கூர்ந்து இதை பரிசீலிக்க வேண்டும் என முதலமைச்சரையும் சுகாதார நலத்துறை அமைச்சரையும் நான் மக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் செய்தியாளர் சந்திப்பு என்கிற போது ஊடகவியலாளர்கள் ஓடோடி வந்து செய்திகளை சேகரிக்கிறார்கள். முகக்கவசம் அணிந்திருப்பதால் பாதுகாப்பு என்று நம்புகிறார்கள். கையிலே சானிடைசர் வைத்து தடவிக்கொள்வதால் பாதுகாப்பு என்று கருதுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு தமிழ்நாட்டின் நோய் தொற்று எண்ணிக்கை பெருகிவிட்டது. எப்படி இவையெல்லாம் நிகழ்கின்றன? இந்திய அளவிலே 18,000 தொட்டுவிட்டது. தமிழக அளவிலே இன்னும் ஓரிரு நாளில் 2,000 தாண்டும். பெருகிக்கொண்டே போகிறது. தமிழ்நாட்டில் 17-18 பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. உண்மையான கணக்கை நாங்கள் சொல்லுவதில்லை என்று மும்பையிலிருந்து ஒரு மருத்துவர் பேட்டி கொடுத்ததை பிபிசி ஒளிபரப்பியதை நாம் பார்த்தோம். வெளியில் சொல்லப்பட்டவையே இந்த அதிர்ச்சியை நமக்கு தருகிறது. ஆகவே ஊடகவியலாளர்கள் முகக்கவசம் அணிந்து கொள்வதால் மட்டுமே அவர்களுக்கு பாதுகாப்பு என்று நாம் கருதிவிட முடியாது. ஊடகவியலாளர்களுக்கும் முழு உடலையும் மூடி பாதுகாக்கக்கூடிய பிபிஇ பர்சனல் ப்ரொடெக்ஷன் எக்யூப்மெண்ட் வழங்கப்பட வேண்டும். ஊடகவியலாளர்களுக்கும் வாழ்வாதார நிதி வழங்கப்பட வேண்டும். அவர்கள் தனியார் செய்தி நிறுவனங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அரசு தரப்பில் அவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு அவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். நாளை நடைபெறவுள்ள முக்கியமான அந்த அறப்போராட்டத்தில் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். மருத்துவர்கள்தான் இதில் பங்கேற்க வேண்டும் என்று இல்லை, எல்லோரும் இதிலே பங்கேற்கலாம். நாளை இரவு 9 மணியளவில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி கொண்டு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை மருத்துவர்கள் ஆட்சியாளர்களின் பார்வைக்கு முன்வைக்கிறார்கள். அந்த போராட்டத்தை அவர்கள் வெயிட் அலர்ட் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே மருத்துவர் அல்லாதவர்களாக நாம் இருந்தாலும் நாமும் அந்த அறப்போராட்டத்தில் வீட்டில் இருந்தவாறே பங்கேற்கலாம். 9 மணியளவில் மெழுகுவர்த்தி ஏற்றி மருத்துவர்களின் போராட்டம் வெல்க, மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவ தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைவரின் பாதுகாப்புக்காக அவசர சட்டம் இயற்றுக என்கிற கோரிக்கையை நாம் உயர்த்தி பிடிப்போம். அவர்களுக்கு உற்ற துணையாயிருப்போம். நம்முடைய வேண்டுகோளை தமிழக அரசு கவனிக்காவிட்டாலும் அல்லது ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒடிசா முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து பணியாற்றி உயிரிழக்கும் மருத்துவர்களுக்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்ததை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றி உணர்வோடு வரவேற்று ஒடிசா முதலமைச்சருக்கு எமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உலக நாடுகளே பாராட்டக்கூடிய அளவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தடுப்பு நடவடிக்கைகளையும் பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறார். அவரைப்போல் தமிழக அரசும் தமிழக முதல்வரும் செயல்பட வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஒடிசா முதலமைச்சரைப் போல் மனிதாபிமானத்தோடு இந்த அறிவிப்புகளை உடனடியாக செய்ய வேண்டும். மருத்துவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆர்டினன்ஸ் என்கிற அவசர சட்டம் ஒன்றை உடனடியாக இயற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். வழக்கம்போல உங்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள், இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து நடத்தும் அறப்போரில் நாம் ஒவ்வொருவரும் படை வீரர்களே,
ஆகவே நம்மாலான பங்களிப்பை செய்வோம். மனிதாபிமானத்தை காப்பாற்றும் வகையில், மாந்தனியத்தை காப்பாற்றும் வகையில், நாம் வசிக்கும் பகுதிகளில் நம்மால் இயன்ற வகையில் எளிய மக்களுக்கு, இயலாத மக்களுக்கு, வறுமையின் கோரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் மக்களுக்கு ஆன உதவிகளை செய்வோம் என்பதை சொல்லி மீண்டும் நாளை நேரலையில் சந்திப்போம் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.